மாணவர்களின் மருத்துவ கனவை நிறைவேற்றி 3650 சிறந்த மருத்துவர்களை உருவாக்கி சாதனை படைத்த நமது விஷன் நீட் அகாடமியின் புதிய கிளை தற்பொழுது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நிறுவப்பட்டுள்ளது. ராசிபுரத்தில் மாணவர்களுக்கான ஹாஸ்டல் வசதியும் ஹொசூரில் மாணவிகளுக்கான ஹாஸ்டல் வசதியும் உண்டு. இந்திய மருத்துவ கவுன்சில் மற்றும் மாநில அரசின் வழிகாட்டுதலின்படி கோவிட்-19ற்கு எதிரான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன. மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனை பார்க்கவும். ஹலோ மீடியா கிரிப்டி வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கான மேட்ச் RCB விஸ் KKR தி எலிமினேட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடக்க போகுது. எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். எலிமினேட்டர் வந்து எப்படி இருக்க போகுது, ஏன்னா ஆல்ரெடி CSK வந்து ஃபைனல்ஸில் இருக்காங்க. இந்த எலிமினேட்டரில் ஜெயிக்கிறவங்க அடுத்து DC கூட மோதணும். ஸோ அதில் ஜெயிச்சாதான் பார்த்திங்க அப்படின்னா ஃபைனல். ஸோ RCB அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸ்வெல் உள்ளே வந்திருக்கிறது வந்து ஒரு பயங்கரமான கீயாக இருக்குது. நிறையா 50s அடிச்சிருக்காரு, ஆரஞ்சு கப் ஹோல்டரில் இருக்கார், அந்த லிஸ்ட்ல இருக்காரு. அண்ட் போன வருஷம் ஒரு 6 கூட அடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வருஷம் அதிக 6ers அடிச்சிருக்காரு. ஸோ உண்மையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக வந்து அந்த டீமே வந்து ஆக்கியிருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்ல முடியும். தேவ்தல் படிக்கல் ரீசெண்டாக வந்து பெரிய ஃபார்ம்லாம் இல்லை, பட் ஆனால் அவருக்கு ஒரு கேம் போதும் ஃபார்முக்கு வர்றதுக்கு, அது ஒன்றும் ஒரு பெரிய இது கிடையாது. ஸோ அதனால அவரும் வந்து ஒரு பெரிய பிளேயராக வந்து இருப்பார். அண்டு குறிப்பாக வந்து RCBயில் நோட் பண்ண படிக்கிற ரெண்டு மூணு பேரில் வந்து ஒன்று KS பரத்துங்க. அவர் ஒரு சரியான ஒரு டேலண்டாக இருக்காரு, ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்த ஒரு பிளேயர். அண்ட் என்ன அப்படின்னா ஒரு ஆங்கர் ரோல் ஒன்று விளையாடுறாரு, ஓகேவா. நல்லா விளையாண்டு கேம் எடுத்துகிட்டு போகிறாரு. அண்ட் கடைசியில் கொஞ்சம் தேவையான இடங்களில் 6-4 அடிக்க செய்கிறாரு. ஸோ அவரோட இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஏர்லியர் விக்கெட்ஸ் உழுகிறப்போ கேமை வந்து பயங்கரமாக நிறுத்தும். RCB ஒரே ஒரு தப்பு பண்ணுறாங்க, இந்த ஆர்டரை மாற்றி இறக்கி விட்றாங்க. அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவன் தோ என்னோட ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, KS பரத்தை தேவ்தத் படிகளோட ஓப்பன் பண்ண விட்டுட்டு விராட் கோலியை 1 டவுன் அனுப்பியே ஆகணும். ஏன்னா விராட் கோலிக்கு ஓப்பனிங் ஸ்லாட் அப்படிங்கிறது வந்து சத்தியமா செட் ஆகாது. அது ஏன் அவர் பண்ண மாட்டேங்கிறாருங்கிறது வந்து தெரியல. ஸோ மேபி ஒரு 1 டவுன்ல உட்கார கரெக்டாக வந்தார் அப்படின்னா அவரோட பொசிஷனுக்கு கரெக்டாக அந்த கேமை புரிஞ்சு விளையாடுறதுக்கு இருக்கும். அண்ட் ABD வில்லியர்ஸ் கொஞ்சம் கிளிக் பண்ணி ஃபார்முக்கு வந்துட்டார் அப்படின்னா மேட்ச் எங்கிட்டு வேணாலும் மாறிடும். ஏன்னா முடியாததை முடித்து காட்டக்கூடியவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ABD வில்லியர்ஸ். ஸோ ABD வில்லியர்ஸும் வந்து ஒரு கீ பிளேயராக இருப்பார். நம்ம மறக்கக்கூடாது, இந்த டோர்னமெண்ட்டில் அவருக்கு பெருசாக பேட்டில் வந்து படலை, ஓகே. மேக்ஸ்வெல் கீ, ஹர்ஷல் பட்டேல் நான் சொன்ன இன்னொரு பிளேயர். ஸோ அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. அவர் ஏர்லியராக விக்கெட்ஸ் எடுத்துட்டார் அப்படின்னா மேட்ச் எப்படி வேணாலும் மாறலாம். சார்ஜா கிரவுண்ட் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஸ்லோ பிச், பெருசாக ஸ்கோர்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஒரு 140 to 150 ஸோ அதுக்குள்ளே கட்டுப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து கேம் நல்லா தான் இருக்கும். சஹல் வந்து ரொம்ப ஒரு கீயாக இருப்பார் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் RCBக்கு. ஓகே, கமிங் டு தி KKR சைட், ஒன்றும் இல்லைங்க. அவங்க விளையாண்டுட்டு இருக்க கேமை விளையாண்டாலே போதும். வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரேன் நல்லா பண்ணால் போதும். அண்டு சப்போஸ் ரசல் உள்ளே வந்தாருன்னா அது அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆடான் தான், வேறு எதுவுமே வந்து அவங்க பெருசாக பண்ண தேவையில்லை. சூப்பராக விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் நீங்கள் சொல்லுங்கள் இன்னைக்கு KKR விஸ் RCBயில் யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு கிரிக் டிவி ஃபார் யூ.